என்னடா நேத்து பிக் பாஸ் பாத்தியா? ஆ பாத்தேன்டி. என்ன விஷயம்? ஏதோ ஒரு நேத்து சண்டையா நடந்துச்சாம்ல பிக் பாஸ்ல. இன்னைக்கு சண்டை இல்லாம இருக்கு, டெய்லி சண்டை தான். நீ எந்த சண்டைய பத்தி கேக்குற? என்ன சண்டை ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு அதை சொல்லு. என்ன ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு அர்ச்சனால ஆரம்பிச்சு கடைசியில பூர்ணிமா வரைக்கும் சண்டை போச்சு. இதுல நிறைய சண்டை வந்துச்சு. உனக்கு எல்லாமே சுவாரஸ்யமா தானே கொண்டு போறாங்க. எது வேணும் உனக்கு? அர்ச்சனா வந்ததுல இருந்து நிறைய போல்டா சண்டை எல்லாம் போட்டுட்டு தான் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் நான் வீட்டுக்கே போறேன், என்னால முடியலன்னு சொன்னப்பில்ல. இப்ப வந்து சும்மா சும்மா போய் அவன் கூட நாள் வாடா, நான் மல்லுக்கு வரேன், சண்டை போடுறாங்க. பாவம் விஷ்ணு எதுவுமே பண்ண, அவனை பிடிச்சி அவங்களுக்கு இது, அவனும் சரி சமாளிச்சு சொன்னாரு. என்ன பண்ண சொல்ற? என்ன சொன்னாரு விஷ்ணு? ஆமா, என்னன்னா பிக் பாஸ் வந்து விஷ்ணுக்கும் விக்ரமுக்கும் டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க்னா, இது வந்து ஜென்ரல் டாஸ்க் தான். ஹவுஸ் மேட்ஸ்க்கு ஃபுல்லா ஒரு நிக் நேம் வைக்கணும்னு சொன்னாரு. எல்லாரும் வந்து நிக் நேம் வச்சாங்க. விஷ்ணு என்ன சொன்னாங்கன்னா, அர்ச்சனாக்கு வந்து தொட்டாச்சினிங்கன்னு ஒரு நிக் நேம் வச்சுட்டாங்க. அது அவர் எதுக்கு சொன்னார்னா, இவங்க வந்து சும்மா லைட்டா ஒரு இதுனாலும் ஓவரா எக்ஸ்ப்ளோர் ஆயிடுறாங்கிற மாதிரி அவர் மீன் பண்ணி சொன்னாரு. அது போதும்ல. அதான் இவங்களுக்கு என்ன, நீங்க எப்படி என்னை வந்து தொட்டாச்சினிங்கன்னு சொல்ல முடியும்? நான் என்ன எல்லா டைமும் அழுதுகிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து போல்டா பேசுறேன்ல, எதை வச்சு நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் அழுகுனீங்கிற மாதிரி சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரத்தை வச்சே பாக்காதீங்க விஷ்ணு, இப்ப நடக்கிற பிரசண்டா பாருங்க. அப்படின்னா விஷ்ணு வந்து எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாருனா, அதை அப்படி மீன் பண்ணி சொல்லுங்க, நீங்க வந்து எல்லாத்துக்குமே டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் ஆயிடுவீங்க, அந்த மீன் பண்ணி தான் சொன்னேன். அப்படின்னா நீங்க அப்பனா அதை வந்து சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கணும், நீங்க வந்து தொட்டாச்சினிங்கன்னு சொல்லிக்க கூடாது அப்படின்னு ரொம்ப கான்வர்சேஷன் ஒன் அவர் கிட்ட மேக்ஸிமம் போயிருக்கும். பொண்ணுங்களா போதும் போது.